ஓவர்சீஸ் பாத்தீங்கன்னா லட்சுமி பாம் படம் பத்தி, லட்சுமி பாம் எல்லாத்தையும் பயங்கரமான பிலிம் அண்ட் ஹிந்தி பிலிம். அண்ட் இந்த படம் பாத்தீங்கன்னா ஆஃபிஷியல் ரீமேக் ஆஃப் முனி பார்ட் டூ, அதாவது காஞ்சன படத்தோட ஆஃபிஷியல் ரீமேக். ஸோ காஞ்சன திரைப்படம் எல்லாருமே இந்த மாதிரி எழுதி இயக்கி நடிச்சிருந்த ராவல் லாரன்ஸ், ராவல் லாரன்ஸ் அவர்களே ஹிந்தி வெர்ஷன் அவரை இயக்கிட்டு இருக்காரு. ஸோ பெரிய எதிர்பார்ப்பு இந்த படத்தை இருக்கும். ஸோ இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா அக்ஷய் குமார், துஷா கபூர் அண்ட் ஷபீனா கான் ஒரு பயங்கரமான ப்ரொடக்ஷன் கம்பெனி கீழ பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ப்ரொடக்ஷன் கம்பெனினா ஃபோக்ஸா ஸ்டுடியோஸ் அண்ட் கேப் ஆஃப் குட் ஃபிலிம்ஸ் ப்ரொடக்ஷன் கீழ பயங்கர ப்ரொடியூஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் இந்த படத்துக்கு ஏசி அமைச்சிருக்காங்க தனிஷ் பாஜி, ஜான்ஸ் பிட்டாட் அண்ட் மஞ்ச் மியூசிக். ஸோ பயங்கரமா மூணு பேர் எழுந்து பயங்கரமா மியூசிக்லாம் போட்டிருக்காங்க. ஸோ இந்த படத்தில் பெரிய காம்பினேஷன் டெட்லி காம்பினேஷன், அக்ஷய் குமார் கூட எஞ்சி தாரா அத்வானி, ஷ்ரதர் கேல்கர், அஸ்வினி அண்ட் மீர் சபார் பயங்கரமா நினைச்சிருக்காங்க. ஸோ பயங்கரமா எதிர்பார்ப்பு இந்த படத்து மேலே இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் ராவல் லாரன்ஸ் ஒரு பயங்கரமான மைல் கல்லான ஹிந்தி ஃபிலிமா இருக்க போது, பிகாஸ் ஏக்கிட்டு இருக்கிற ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் அண்ட் பயங்கரமா எதிர்பார்ப்பு இருக்கு. அண்ட் இந்த படத்துக்கு வெயிட் பண்ணுற தனியில் ஒரு சூப்பர் அப்டேட் காத்திருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் ஆஃபிஷியல் டிஜிட்டல் ரைட்ஸ் பார்த்தீங்கன்னா 125 crores விற்பனை பண்ணிருக்காங்க. ஸோ பயங்கரமான நியூஸ் சொல்லலாம், பிகாஸ் 125 crores ஒரு வியாபாரம் அப்படின்னு சாதிச்சிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த டிஜிட்டல் ரைட்ஸ் 125 crores வந்து ஒரு பயங்கரமான ஹாப்பியான நியூஸ் நினைக்கிறேன். பிகாஸ் நிறைய பேர் பயங்கரமா கொலம் கொண்டிருக்காங்க. அக்ஷய் குமார் ஃபேன்ஸும் சரி, ஹிந்தியில் இருக்கிற பயங்கரமான கேரளாவின் ஃபேன்ஸும் சரி, நம்ம ராவரன் சார் ஃபேன்ஸும் சரி பயங்கர ஹாப்பியாக இருக்காங்க. ஸோ 125 crores டிஜிட்டலுக்கு மட்டும் சேல்ஸ் பண்ணிக்கிற சூப்பரான விஷயமா இருக்கும். ஸோ கண்டிப்பாக பெரிய ஹாப்பி சொல்லிடுறோம். ஸோ கூடிய சீக்கிரமாக படம் இதுக்கு பெரிய வாழ்த்துக்கள். அண்ட் கண்டிப்பாக கொரோனா கிரைசஸ்லாம் முடிஞ்சு படம் வந்து வெளியே போகுது. ஸோ ஹிந்தியில் ஒரு பயங்கரமான ஓப்பனிங் கண்டிப்பாக ராவல் லாரன்ஸ் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் மாஸ்டர் பெரிய ஃபேன் அப்படின்னா மறக்க பேர் அப்படிங்கிறது மறக்க கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. அண்ட் தெரிஞ்ச மாதிரி எல்லாத்தையும் தெரிஞ்ச மாதிரி காஞ்சனா 1, 2, 3 சொல்லிட்டு பயங்கரமாக சீக்வன்ஸாக போயிட்டு இருக்கு. ஸோ இந்த சீக்வல்ல உங்களோட ஃபேவரட்டான சீக்வல் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் பார்த்தீங்கன்னா பிகில் படம் பிகில் சூப்பர் டூப்பர் மாசான ஹிட்டான ஃபிலிம்ஸ். தெரிஞ்ச மாதிரி அட்லீ அவர்கள் எழுதிக்கிருப்பாங்க, அந்த கல்பத்தி ப்ரொடியூஸ் பண்ணிருப்பாங்க. அண்ட் இந்த படத்துக்கு ஒரு டெட்லி காம்பினேஷன் நயன்தாரா, யோகி பாபு, விவேக் அருள், கதன் சொல்லி பிரி பட்டாலுமே தளபதி விஜய் கொண்டு வச்சிருப்பாங்க. அண்ட் இந்த படத்துக்கு கே ரமணி செஞ்சு ஒரு பயங்கரமான ஹிட்டான ஃபிலிம் 19 அக்டோபர் 25 ரிலீஸ் ஆச்சு. அண்ட் எல்லாரும் பார்த்து ரசிச்ச ஒரு படம் சொல்லுங்க, பயங்கரமான கலெக்ஷன் பாக்ஸ் ஆஃபீஸ் கிங் தளபதினு சொல்லலாம். ஸோ அந்தளவுக்கு ஒரு மாசான ஹிட் இந்த படம். ஸோ ரீசெண்டாக ரூமர்ஸ் வச்சு இந்த படம் 20 crores லாஸ் சொல்லி கல்பத்தி இன்டர்வியூ கொடுத்தோம் சொல்லிட்டு ரிபப்ளிக் மீடியா பேஜில் போட்டோம். ரிபப்ளிக் மீடியா வச்சு டேரக்டாக ஆன்சர் பண்ணுற மாதிரி தளபதி ஃபேன்ஸ் வச்சு ட்வீட் போடுறோம். ட்வீட்ல வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஃபுல் அண்ட் ஃபுல் ரூமர்ஸ் தான், கல்பத்தி இந்த மாதிரி எந்த ஒரு ஆன்சரும் இந்த இன்டர்வியூஸ் கொடுக்கவே இல்லை. கண்டிப்பாக யாரும் பேசலஸ் ரூமர்ஸ் பரவாதீங்க. ஸோ படம் வந்து முழுக்க முழுக்க ஹிட்டான ஃபிலம் தான். ஸோ கண்டிப்பாக 20 crores லாஸ்ங்கிறது முழுக்க முழுக்க ரூமர் சொல்லிட்டு ஒரு பயங்கரமாக ட்வீட் பண்ணாமல் ரிப்ளை பண்ணி சொல்லி ரிப்ளைக்கு அப்படி ரீட்வீட் பண்ணி கல்பத்தி அவர்கள் எழுதிருந்தாங்க. கண்டிப்பாக உண்மையான விஷயம். ஸோ ரிபப்ளிக் மீடியா ப்ளீஸ் டூ நோட் ஆன் திஸ் கண்டிப்பாக இதான் உண்மையான விஷயம் கிடையாது. ஸோ பிகில் படம் சூப்பர் டூப்பர் மாசிவான ஹிட். ஸோ கண்டிப்பாக 20 crores லாஸ்ன்னு சொல்லி ஒரு பொய்யான ரூமர்ஸ் பரப்பாதீங்க அப்படின்னு சொல்லி பயங்கர ஸ்ட்ராங்காக ஒரு போல்டான ட்வீட் போட்டு தான். ஸோ கண்டிப்பாக ட்ரெண்டிங்ல போயிட்டு சொல்லுங்க, பிகாஸ் எல்லாத்துக்கும் தளபதி அப்படிங்கும்போது கண்டிப்பாக எல்லா பிரச்சனையும் ப்ரொமோஷன் தான் மாறும். ஸோ யாருமே கவலை பண்ணுறீங்க, கண்டிப்பாக பிகில் படம் மாசிவான ஹிட் தான். ஸோ உங்களுக்கு கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்டாக பதிவு பண்ணுங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து எல்லாருமே வெயிட்டிங் ஃபார் மாஸ்டர் படம். ஸோ மாஸ்டர் படம் த மோஸ்ட் மோஸ்ட் அவைட்டட் ஃபிலிம் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச லொகேஷன் ரஜினிகத்தில் தளபதி விஜய் மக்கள் சிவன் வலிகாமன் ஆண்ட்ரியா சாந்தன் சொல்லி பட்டம் வச்சிருக்காங்க. அண்ட் இந்த பத்திர எக்ஸ்ட்ரா ஸ்பெஷல் பார்த்தீங்க மியூசிக் தாங்க, பிகாஸ் மனிதனுடைய சேமிப்பில் எல்லா பாடலுமே சூப்பர் டூப்பர் ஹிட். அதுவே வந்து வாத்தி கமிங் ஒத்து பாடலாம் வேற லெவல் மரண மாசான ஹிட்டுங்க. ஸோ எல்லாருமே கான்ட் வெயிட் டு வாட்ச் த ஃபிலிம் ரேஞ்சில் இருக்காங்க. அண்ட் கண்டிப்பாக போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்லாம் போயிட்டு இருக்கு. ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா வேற லெவல் இடத்து பெரிய வாழ்த்துக்கள். அண்ட் நீங்கள் அதுவும் மாஸ்டர்த்துக்கு அவ்வளோ காத்திருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. அண்ட் தளபதி விஜய் பர்த்டேல வரப்போது, ஸோ கண்டிப்பாக ஒரு அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே விஷஸ் தளபதி அவர்களே. ஸோ உங்களோட விஷயம் மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணிட்டு மறக்காம கலெக்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் அக்கௌண்ட் பிரஸ் பண்ணுங்க. அண்ட் தென் வாஃப்ரம் சஜஷன் டிக்கெட் ஸ்டே ஹோம் அண்ட் ஸ்டே சேஃப்.